உறக்கச் செல்வம் செய்திக்காக பொன்மலர் செந்தில்குமார். அரசனானாலும் ஆண்டியானாலும் தங்கம் நிச்சயம் நம்மிடம் இருக்க வேண்டும் என்று நினைப்பர். ஏனெனில் தங்கமானது ஒவ்வொருவர் வாழ்விலும் ஓர் அங்கமாக மாறிவிட்டது. நம்மை அலங்கரிக்கும் ஜொலிக்கும் தங்க ஆபரணம் இல்லாமல் எந்த ஒரு விசேஷமும் முழுமையடையாததாகவே இருக்கிறது. எந்த விதமான ஆபரணங்கள் வந்தாலும் தங்கம் மீதான மதிப்பும் மோகமும் நம்மிடையே குறையப்போவதில்லை. அந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் நமது செல்வ நிலையை மட்டுமன்றி நாட்டின் பொருளாதாரத்திலும் பெரும் பங்கு வகிக்கிறது தங்கம். உலகத்தில் உள்ள அனைத்து தங்கத்தையும் ஒப்பிட்டாலும் இந்திய இல்லத்தரசிகளிடம் மட்டும் 11% தங்கம் உள்ளது. தங்கத்தின் விலை 1920களிலிருந்து தற்போது வரை எப்படி உயர்ந்துள்ளது என்று பார்ப்போம். 1920 தங்கம் விலை 21 ரூபாய், 2024 45,000 ரூபாய், 1920 இந்தியாவில் வெறும் 21 ரூபாயாக இருந்த ஒரு சவரன் தங்கத்தின் விலை சுதந்திரம் பெற்ற 1947 70 ரூபாயாக அதிகரித்தது. 1980 முதல் முறையாக 1000 ரூபாயை கடந்த தங்கம் விலை 2008 10,000 ரூபாயாக அதிகரித்தது. 2011 20,000 ரூபாயை கடந்தது. 2020 30,344 ரூபாயாக உச்சம் பெற்றது. அதே ஆண்டு July 27 கொரோனா ஊரடங்கின் பொழுது ரூபாய் 40,104 விற்பனையானது. தற்பொழுது 45,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் அலங்காரத்திற்கு மட்டுமல்லாமல் சேமிப்பாகவும் உள்ளது. ஏழை மக்கள் பெண் குழந்தைகளின் திருமணத்திற்கு கூட தங்கம் வாங்க இயலாத நிலையில் தங்கம் விலை உச்சத்தை தொட்டுள்ளது.